Hi, hello, Vanakkam and welcome to Oh SAMYIOoo. This is Usha Nandhini and இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா குட்டி கதை பார்க்க போறோம்ங்க. என்னதான் நிறைய விஷயங்கள் நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்த குட்டி கதை அப்படிங்கற எபிசோடுக்கு வரும்போது எனக்குள்ளேயே ஒரு எக்ஸைட்மென்ட் வந்துருந்துங்க. அந்த குட்டி குழந்தை நம்ம கூட ஒரு சின்ன குழந்தை இருக்கோம்ல அது வந்து எந்திரச்சி உட்கார்ந்திருது அப்படின தான் சொல்லணும்ங்க. இன்னைக்கு குட்டி கதையில நான் எந்த ஒரு விஷயத்தை மாரலா எடுத்திருக்கேன் அப்படினா கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கதையை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே. கதையோடு நான் ரெடியாக இருக்கேன், கதையை கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, நம்ம நாட்டில் யார் வந்து கடமையை வந்து ரொம்ப முக்கியமாக மதிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த நாட்டோட ஒரு முக்கியமான ரோடில், அதாவது சாலையில் ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்குறாரு அந்த பாறாங்கல்ல யாரை எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து இந்த அரசு ஊழியர்கள், அதாவது அவங்களோட பெரிய இதில் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள் வந்து அந்த வழியாக வராங்க. ஆனால் யாரும் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அவங்க கண்டுக்கவே இல்லை. பார்க்க போனால் அவங்க படிக்க அதை விட்டுட்டு தாண்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்களாம் வராங்க. பணக்காரங்களாம் வரும்போது என்ன கல்லிங்க இருக்குது அப்படின்னு பேசிட்டு போயிடுறாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற இந்த பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்கள, இந்த பஞ்சாயத்துனா வந்து பேசுறது, இந்த சண்டைனா பிரித்து விடுறது, அந்த மாதிரி நம் ஊர் மக்கள்லாம் மதிக்கிற ரொம்ப மரியாதைக்குரிய மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு பாரு இப்படிலாம் இருக்குது, ராஜா என்ன தான் நாட்டை பார்த்துக்கிறாரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பொறணி பேசிட்டு போயிடுறாங்களாம். எனக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் புரியல, அதாவது நாடு மக்கள் மண் அப்படிங்கிறது வந்து வெறும் பூமி கிடையாது, நம்மளோட சேர்ந்த விஷயம். நானும் இந்த நாட்டுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கேன், எனக்கும் இந்த நாட்டை பார்த்துக்கிறதுக்கான கடமை இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்து தான் நாடு. ஆனால் இந்த மக்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை. அவங்க படிய பொருளி பேசிட்டு ராஜாவை திட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விவசாயி வர்றார், அவரே வந்து ஒரு கூட நிறைய காய்கறிகள்லாம் வச்சுட்டு வர்றாரு. அப்போ வந்து நடந்து வர்றாரு, அவர் வந்து இந்த பாறையை பார்த்தோன்னே ஆக்சுவலி அவருக்கு வந்து சைடில் இருக்கிற இடம் போதும், அவர் நடந்து போகிறதுக்கு அது போதும். ஆனால் அவர் வந்துட்டு ரோட்டில் போடுறவங்களாம் எப்படி போவாங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையில் இருக்கிற அவ்வளோ பெரிய கனமான கூடையை கீழே இறக்கி வச்சுட்டு வந்து கஷ்டப்பட்டு அந்த பாறையை தள்ளுறார். அவரும் வந்து விவசாயி, அந்த நிலத்தில் உழுது உழுது வேலை செஞ்சு அப்படியே எலும்பாக இருக்கார். ஆனால் அதை அவர் பொருட்படுத்தாமல் கஷ்டப்படுத்தி தள்ளி அதை வந்து ஓரம் தள்ளிட்டார். தள்ளிட்டு அவரோட கூட எடுத்துகிட்டு மறுபடியும் நடந்து போகும்போது தான் அந்த பாறை இருந்த இடத்துல ஒரு பேக் இருக்குது, ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா அதை ஓப்பன் பண்ண உடனே அதில் வந்து நிறையா பொற்காசுகள் பணம் அப்படிலாம் இருந்திருக்கு. அது கூட ஒரு கடிதமும் இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு எடுத்து அவர் படிக்கும்போது அது வந்து ராஜா எழுதி வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து இந்த பாறாங்கல்ல நகர்த்தினவங்களுக்கு தான் இந்த புதையல் சொந்தம், நான் ரொம்ப பெருமைப்படுறேன், என் நாட்டில் கடமையை மதிக்கிற, கடமை தான் முக்கியம்னு நினைக்கிற ஒரு மனுஷன் இருக்கான்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி வச்சுருந்ததான். இதுதான் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில், நிறைய விஷயம் நான் வந்து இதுக்காக இழந்திருக்கேன், ஆனால் எனக்கு அது கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் இந்த நேரத்தில் இது கிடைக்கணும், இந்த நேரத்தில் தான் இது கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி கடவுள் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிட்டாரு. நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் அந்த இடத்துல தான் அது நடக்கும். ஆனால் அந்த இடத்துல தானே நடக்க போதும், நான் எதுக்கு எஃபர்ட் போடணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை எழுதின கடவுளுக்கு வந்து கிழிச்சு போடுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நாம் எஃபர்ட் போட்டால் தான் அது நமக்கு கிடைக்கும், ஆனால் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு கனவு வச்சுருக்கீங்க, எனக்கு இது வேணும், நான் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதுக்கான எஃபர்ட்டை இந்த நிமிஷத்துலேருந்து போட ஆரம்பிங்க. இதே மாதிரி இன்னொரு கதையில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் டாட்டா பை பை ஃப்ரம் உஷா நந்தினி. ஓ சாமியோ.